எதுக்குமா அங்க ஒதுங்கி நிக்கிறியா? வாருங்கம்மா. சரி, ஆரத்தி எடுத்துருமா? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா. தெளிமை பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா. எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறுபோல் நடையினாய் வா வா வா. ஆரத்தி எடுத்தாச்சு. கலையரசி, உன் பிள்ளைக்கு உங்க எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்திருக்கோம். உன் மாப்பிள்ள என்ன பாத்துட்டு சும்மா நிக்காரு? போட்டேன். கலையரசி குழந்தை அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்கு. ஆமாக்கா, அப்படியே அவங்கள மாதிரியே இருக்குல்ல. ஆமா பாத்தியா, மர்மோன மாதிரியே இருக்கான். எக்க குழந்தைய தாருங்க, நான் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு. என்ன செல்லுகுட்டி அழுதுகிட்டே இருக்கு? கைய பாத்துடுமா, கழுத்துல நல்லா பிடிச்சுக்க, கை வச்சுக்கமா. பாட்டி, எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு பாட்டி. என் பிள்ளைல சின்ன பிள்ளைலாம் இருக்கும் போது நான் எல்லாம் தூக்குறதே கிடையாது. கொஞ்சம் கழுத்தெல்லாம் பிளத்து ஒரு 6 மாசம் ஆன பிறகுதான் என் பிள்ளைல எடுப்பேன். சின்ன பொடி பிள்ளைலாம் இருக்கும் போது ஒரே பயமா இருக்கும். செல்வி அக்கால எங்க அம்மையும் தான் மாறி மாறி குழந்தை எடுத்து தூங்க வைப்பாவ. இப்ப இப்ப சின்ன பிள்ளைலாம் கண்ட உடனே தூக்கணும்னு ஆசையா இருக்கு. உன் பிள்ளைல என்னமா படிக்காவ? பெரிய பிள்ளைலா சின்ன பிள்ளைலா? எனக்கு மூத்தவே 2ஆம் கிளாஸ் படிக்கா, 2வது பொம்பளை பிள்ளை. அது இப்பதான் இந்த 1/2 கிளாஸ்க்கு விட்டுருக்கேன். பிள்ளைகளெல்லாம் பள்ளெடுத்து போயிருக்கலாமா? ஆமா ஆமா, பிள்ளைகளெல்லாம் பள்ளெடுத்து போயிருக்காவ. இன்னைக்கு கலையரசி வருவான்னு சொன்ன உடனே காலையிலே பள்ளெடுத்து போகமாட்டேன்னு ரெண்டோரும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தவ. ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பி வச்சிருக்கேன். இனி சாயங்காலம் வந்த பிறகுதான் தெரியும். இங்கேயே நின்று பிள்ளையே கொஞ்சி கொஞ்சி இனி பாடத்தை படிக்க எவ்வளோ இல்லையோ தெரியல. கலையரசி எப்படியும் இங்க ஒரு 41 நாள் நிப்பா. அப்ப உன் பிள்ளைகளுக்கு நல்ல நேரம் போகும். ஆமா ஆமா, நல்ல நேரம் போவோம். லே பொடி பையல, பாட்டி கிளம்பியேனா? நல்ல கையில சூடு கண்டு முழிச்சு இருக்கான். இதை இது தொட்டில கிடத்தின உடனே உபாரி வச்சு ஊற கூட்டுவான். லே, நான் பாட்டி போறேன், வரியன் கூட. அம்மா நீங்களும் இங்கேயே இருங்கம்மா. எங்க போக போறிய? இங்கேயே இருக்க முடியுமாம்மா, நான் இனி கிளம்பியேன். ஆமாம்மா, இனி வீட்டுக்கு போனோம்ல. வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. மழை வேற பெஞ்சு வீடு ஒரு சைஸா ஆவி இருக்கும். நாங்க இனி போயிட்டு வரோம். மாமி, நீங்களும் இங்கேயே இருங்க மாமி. வீடை சரி பண்ண பிறகு நம்ம எல்லாரும் அங்க போலாம். ஐயே கலையரசி மக்களே, எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்க முடியும்னு சொல்லு. வீட்டுல போய் இனி ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாக்கணும். கேட்டியா? நீ இனி அங்க வரும்போது அந்த உடஞ்ச வீட்லயே வந்து இருப்பா. இனி அதை கொஞ்சம் வேலையெல்லாம் பாத்துட்டு சரி பண்ணும்ல மக்கா. நாங்க இனி போறோம். ராத்திரி வீட்டுக்குள்ள என்னெல்லாம் யாரு இருக்குன்னு ஒண்ணும் தெரியாது. இரு, இப்பமே போனாதான் தண்ணியெல்லாம் நீக்கிட்டு செல்லும் போல ராத்திரி உறங்க முடியும். பாட்டி, இங்க நில்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி. அத்தைக்கா, என் செல்ல மூலவா மனசு யாருக்கு வரன்னு சொல்லு. இங்க பாரு, நீதான் இப்ப இங்க இப்படி இவ்வளவு நேரம் எல்லாம் நிக்க கூடாது. போ, பெய் கட்டில நிம்மதியா நிமிந்து படுத்துக்கட. பாட்டி பாட்டி தான் இரு. அந்த காலத்துல நான் பிள்ளைகளெல்லாம் பெத்தெடுக்கும் போது எங்க அம்மா எனக்கு என்னதெல்லாம் வாங்கி தருவா தெரியுமா? சும்மா கண்டதும் கடிதெல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்க மாட்டா. நல்ல பியாத்து மசாலா வாங்கி தருவா. அதை அப்படியே அரைச்சி பச்சையா குடிக்க சொல்லுவா. கசப்பா இருக்கும், குடலை புரட்டிக்கிட்டு தான் வரும். அப்படியே குடிப்பேன். கேட்டியா? காலையிலயும் சாயங்காலமும் சுட சுட வெந்தி தண்ணியை குவாரி மேல ஊத்துவா. இன்னை பத்தியா கம்பு துண்டு மாதிரி என்ன அழகா நிக்க முன்னால. உனக்கு பிள இருக்கோ இல்லையோ தெரியாது, எனக்கு நல்ல பிள உண்டு. அவரவு வாரவியெல்லாம் அதை இதையும் சொல்லிட்டு தான் கிடப்பாவ. எதையுமே காதல வாங்க கூடாது. கேட்டியா? உன் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போக கூடாது. பிள்ளைக்கு வயிறு வேதனை வரும், ஒரு சளி பிடிக்கும், மழை வேற பெஞ்சிட்டு கிடக்கு. அது இதுன்னு ஏதாவது தொந்தரவெல்லாம் இருக்கதான் செய்யும். உன் பிள்ளை எதையும் இப்போ வா கொண்டு சொல்லிட மாட்டான். எது உண்டுனாலும் அழதான் செய்வான். பிள்ளைக்கு அழுகையை பார்த்து அது பசிக்காக அழுவா இல்லது உடம்புக்கு ஏதாவது வியாதனை எடுத்து அழுவான்னுட்டு நீ தெரிஞ்சுக்கிடணும். தாயாவியாச்சு. கேட்டியா? இனி நீ தான் கொஞ்சம் கவனமாக பரிமாறணும்.
பிள்ளைக்கு எதுனாலும் பிள்ளைக்கு மருந்து பார்க்க கூடாது. நீதான் மருந்தெல்லாம் குடிச்சு பிள்ளைய சரி பண்ணுக்கு பாக்கணும். கேட்டியா கலையரசி? கலையரசி தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கல்ல, அவளுக்கு இந்த மருத்துவம் எல்லாம் தெரியும்ல, அவளே ஏதாவது மருந்தெல்லாம் வாங்கி போட்டுக்கிடுவா. ஐயா, என்ன பொண்ணா பிறந்தவா இப்படி பேசிட்டா? அவ பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கல்ல, எல்லாருமே நாங்க எல்லாம் எங்களுக்கு உடம்புக்கு முடியலனாக்கி அவள்கிட்ட வந்துதான் மருந்து எழுதி கேப்போம், அழகாய் எழுதி தருவா, அததான் சொன்னேன். எந்த காலத்துல இருக்கா நீ? ஏ குமரி, எந்த காலத்துல இருக்கா குமரி? இங்கிலீஷ் மருந்தோட எல்லாம் குடிச்சுக்கிட்டு கடைசியில பிள்ளைக்கு பால் இல்லாம போறதுக்கா சொல்லியா? எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிடிய சாப்பாடுதான் மருந்து, அதுலயே குணப்படுத்துறதுக்கு பாக்கணும். நம்ம சாப்பிடியதே மருந்துதான். கேட்டியா? உணவே மருந்து, கேள்விப்படையிலே நீ. கலையரசி, உங்க பாட்டியே நடமாடு வைத்தியர். கேட்டியா? அவிய நிறைய மருந்தெல்லாம் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாவ, நல்ல அனுபவம் சரியாக்கும். கேட்டியா வசந்தி? கொஞ்சம் இருங்க எல்லாரும், நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். வசந்தி, பால் வாங்கி வைக்க சொன்னோம்ல, வச்சியா? ஆமாக்கா, 1.5 லிட்டர் பால் கிடைச்சி வாங்கி வச்சிருக்கேன். பிறகு 1/2 கிலோ மிச்சரும் 1/4 கிலோ சிப்ஸும் வாங்கி வச்சிருக்கேன். சரி, நீ பிள்ளைய கையில வச்சுக்க, நான் எல்லாம் கொண்டு வரேன். கலையரசி, எப்பவும் ஹாலே இருக்காட்டி, போ ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கடா. இப்ப தானே வந்தா, அதான் நம்மள்கிட்ட எல்லாம் இருந்து பேசிட்டு இருக்கா. கலையரசி, உன் பிள்ளை எங்க? மாமியை அரைச்சிட்டு இருக்காவளு? பிள்ளை தூங்கிட்டான், அதான் கொண்டு ரூம்ல கிடத்திட்டு வந்தேன். ஆமா கலையரசி, உன மாப்பிள்ள ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு? எங்க வீடு இருக்குல்ல, முந்தா நத்து பெஞ்ச மலையில முன்னாடி இருக்கக்கூடிய இடம் மட்டும் இடிஞ்சு விழுந்துச்சு, அதான் இனி என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காவ. இடிஞ்சா என்ன, புது வீடு கட்ட வேண்டியதானே? புது வீடு கட்டணும்னா நிறைய பணம் வேணும்ல உஷா. உன மாப்பிள்ளைய நல்ல வேலைக்கு போக சொல்லி சீக்கிரமா வீடெல்லாம் கட்ட சொல்லு கலையரசி. ஆ சரிக்கா, சொல்லு. சரி, வந்த வீடுகள்லாம் காப்பி கொண்டு கொடுத்தீங்களா? ஐயா மறந்துட்டேன் பாரு, நான் கொண்டு போய் கொடுக்கேன். கலை, ரொம்ப நேரம் இப்படி உட்கார்ந்து இருக்க கூடாதுமா, உள்ளவா. கலையரசி, என் செல்ல மூல நாங்க போயிட்டு வரோம். ஐயே, காப்பி கூட குடிச்சாம போனா எப்படி? என்ன, அங்க காப்பி குடிச்சிட்டு போங்க. கொண்டாமா காப்பி தண்ணிய, இடி வந்தா குடிச்சிட்டு போவோம். சீக்கிரம் வா, வாங்கி குடி. கலை, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் போயிட்டு வரேனா, பிள்ளைய நல்லா பாத்துக்க. பிள்ளை எங்க தூங்கானோ? ஆமா தூங்கிட்டு இருக்கான். சரி சரி, எனக்கு இன்னை நிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பிள்ளைய பிரிஞ்சு எனக்கு இருக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இனி வீட்டுக்கு போன பிறகுதான் ஒரு வீடு பார்க்கணும். ராமேந்திர அண்ணன்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன், வீடெல்லாம் கிடைச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளாடி எப்படியாவது வீடை பார்த்து இருத்தணும். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நான் வரேன்னா கலை. சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, எக்கா போயிட்டு வரானக்கா? சரி போயிட்டு வாங்க. கலையரசி, உங்ககிட்ட இப்ப நல்ல பாசமா இருக்காருல்ல உங்க மாப்பிள்ள? அவர் என்கிட்ட நல்லாதான்க்கா இருப்பாரு. பரவாயில்ல, உங்க மாமியாரு உங்க பாட்டி எல்லாம் நல்லா இருக்காவளே. எல்லாம் உன் பிள்ளை பிறந்த நேரம், நல்லபடியா எல்லாம் நடக்க என்னமா? சரிக்கா. பாட்டி, நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், நீங்க என்ன இங்க வந்துருக்கிறீ? மீன் வாங்க வேண்டி போயிட்டு இருக்கேன் மக்கா. பாட்டி, எங்க வீட்டுல மரச்சினி கிழங்கெல்லாம் புடுங்கினவளா? அதான் அம்மா இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாவ. ஐயா அப்படியா மக்கா? ஏன், நான் கடைக்குன்னு கிளம்பி வந்துட்டேன் பாத்துக்க. இனி இதை கடைக்கெல்லாம் கொண்டு தெரிஞ்சா நல்லா இருக்காது. வீட்டுல கலையரசி அக்கா இருப்பா, நீ இதை அங்க கொண்டு கொடுத்துருவியா மக்கா? சரி பாட்டி. ஏ செல்வி, நல்லா இருக்கிறியா? ஆமா அண்ணே, நல்லா இருக்கேன். ஆமா, உன பிள்ளை எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா. சரி சரி, குழந்தை பிறந்ததா? ஆமா அண்ணே, அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, பிறந்து 1 வாரம் ஆச்சு. அப்படியா, சந்தோஷம் சந்தோஷம். தாயும் பிள்ளையும் சோமா இருக்காவ இல்லையா? ஆமா அண்ணே, சோமா இருக்கியாவ. அதுதான் வேணும். உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அவ நல்லா இருக்காளா? ஆ, அவ நல்லா இருக்கியா. சரி சரி செல்வி, போற பாப்போம். பிள்ளைய நல்லா பாத்துக்க. சரிண்ணே. என்னே? என்ன சொல்லுமா? என்னே, ரொம்ப நாளா நீங்க எனக்கு வயில வந்து விளக்கி கேட்டுட்டே இருந்தீய, நானும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நான் வந்து உன்ட்ட விலைக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன், நீதான் தரமாட்டீங்க. சரி, வயலு குடுக்க போறியா என்ன? குடுத்தா என்கிட்ட 1 வார்த்தை சொல்லு,
ஒரு 5 சென்டாவது எனக்கு தர பாரு. இப்ப அந்த இடத்துக்கு என்ன விலை போவோ அந்த விலையை நான் தந்து வாங்கி வேற யாற்றையும் கொடுத்துடாதம்மா. அந்த வயல வச்சு பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆளுளாக்கல எனக்கு தான் எனக்கு தான் கேட்காவ, பாதி பேரு பங்கு பிரிச்சு கொண்டு போக பாக்காவ. உனக்கு இடம் நல்ல ஒரு மெயின் ஏரியால கிடக்கு, சுத்தி சுத்தி இடம் வீடெல்லாம் வந்துட்டா ஊருக்குள்ள இடமும் இல்ல. நீ தான் கொடுக்க மாட்டேங்க, கொடுத்தா சொல்லு செல்வி, ஒரு 5 சென்டாவது என் மோனுக்கு வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கேன் பாத்துக்க. என்ன நீங்க கேட்ட மாதிரி 5 சென்ட் இடம் உங்களுக்கு தாரேன். என்ன சொல்லியா செல்வி, உண்மையாதான் சொல்றியா? ஆமாண்ணே உண்மையாதான் சொல்லேன், ஏன் வேற யாருக்கும் கொடுக்க மனசு இல்லண்ணே. ஏன்னா மாப்பிள்ள ஞாபகமா எனக்கு இருந்ததே அந்த இடம் மட்டும்தான். எத்தனையோ பேர் அந்த இடத்த ஃபேக்டரி கட்டணும் ஆஸ்பத்திரி கட்டணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தாவ, நான் கொடுக்கலண்ணே. சரி அப்போ கொடுக்கேன்னு சொன்னது எப்படினாலும் அது என மூழ்குள்ள இடம், அதனால அங்க கட்டி கொடுத்த இடத்துல மாப்பிள்ளைக்கு வீடு கொஞ்சம் சின்னதா ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. அதாவது என் வீடெல்லாம் கட்டிட்டு செம்மையா கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாவ, அதான் ஒரு 5 சென்ட் போல நீங்க கேட்டுட்டு இருந்தீல்ல, அதான் உங்கள்கிட்ட தரலான்னுட்டு வந்து கேட்க வந்தேன். இங்க பாரு நானே வாங்கி வெளியாத்தையும் சொல்லிடுறாத. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நீங்க விலை முடிச்சு இல்லைனாக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி அண்ணே, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாண்டானே. அதுக்கு என்ன, என் மோன் நாளைக்கு காலையில வந்துருவான், 10 நாள் லீவ் இருக்கு. நான் இப்போ 2-3 நாள்ல பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்க இது பண்ணி சரியா, இந்த வாரத்துல நம்ம இடவாட முடிச்சிருவோம். யாருக்கும் சொல்லாண்டானே. சரிம்மா, அப்ப ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்போம். சரி நான் வரேன்.